हाई फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 2 க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம் டெஸ்ட் நம்பர் 2 க்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்த காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் நியூ சமச்சூர் புக்ல எங்க இருக்குன்னா நியூ 10th சோஷியல் வால்யூம் 1 ல பேஜ் நம்பர் 109 ல இருக்கு சோ இந்த பார்ட்ல இருந்து லைன் பை லைனா எடுத்து ஒரு 145 क्वेश्चन க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த क्वेश्चन க்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ மறந்தாம டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆன்சருக்கு இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமச்சீர் காலநிலையின் மற்றொரு பெயர் சமச்சீர் காலநிலையின் மற்றொரு பெயர் பிரிட்டிஷ் காலநிலை பிரிட்டிஷ் காலநிலை இந்தியாவினை இரு சம பாகமாக பிரிக்கும் வட அச்சம் அல்லது கடக ரேகை எது இந்தியாவினை இரு சம பாகமாக பிரிக்கும் வட அச்சம் அல்லது கடக ரேகை எது 23 டிகிரி 30 டாஷ் கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் நிலவும் காலநிலை கடகரேகைக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் நிலவும் காலநிலை அதிக வெப்பம் மற்றும் குளிரான சூழல் கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகளின் காலநிலை கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகளின் காலநிலை மித வெப்ப காலநிலை மித வெப்ப காலநிலை இந்திய வட அச்சம் இந்திய வட அச்சம் 8 டிகிரி 4 டாஷ் முதல் 37 டிகிரி 6 டாஷ் வரை புவியில் இருந்து உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது சோ 1000 மீட்டர் உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இந்திய சமவெளிகளை விட குளிராக உள்ள பகுதிகள் எவை இந்திய சமவெளிகளை விட குளிராக உள்ள பகுதிகள் உதகை சிம்லா முசோரி உதகை சிம்லா முசோரி கடல் மட்டத்தில் இருந்து சென்னையின் உயரம் கடல் மட்டத்தில் இருந்து சென்னையின் உயரம் 6.7 மீட்டர் 6.7 மீட்டர் உதகையின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து உதகையின் உயரம் 2240 மீட்டர் 2240 மீட்டர் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் அச்சம் பரவல் சாரி அச்சம் பரவல் கடலில் இருந்து தொலைவு கடல் மட்டத்திலிருந்து உயரம் பருவக்காற்று நிலத்தோற்றம் ஜெட் காற்றுகள் எங்கு நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது எங்கு நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது தீபகற்ப இந்தியா கொச்சியின் வருடாந்திர சராசரி வெப்பம் கொச்சியின் வருடாந்திர சராசரி வெப்பம் 30 டிகிரி செல்சியஸ் புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம் புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம் 40 டிகிரி செல்சியஸ் கொல்கத்தா மலைப்பொழிவு 119 சென்டிமீட்டர் ராஜஸ்தானில் உள்ள பீகானீரின் மலைப்பொழிவு ராஜஸ்தானில் உள்ள பீகானீரின் மலைப்பொழிவு 24 சென்டிமீட்டருக்கும் குறைவு 24 சென்டிமீட்டருக்கும் குறைவு இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி எது இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவக்காற்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டல தன்மையை குறிப்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டல தன்மையை குறிப்பது வானிலை ஒரு குறிப்பிட்ட பகுதியின் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது காலநிலை மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுப்பது எது மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுப்பது இமயமலை வட இந்திய காலநிலை வட இந்திய காலநிலை வெப்பமண்டல காலநிலை தென்மேற்கு பருவக்காற்றின் போது 280 சென்டிமீட்டர் மழை பெறும் பகுதி எது தென்மேற்கு பருவக்காற்றின் போது 280 சென்டிமீட்டர் மழை பெறும் பகுதி மங்களூர் தென்மேற்கு பருவக்காற்றின் போது 50 சென்டிமீட்டர் மழை பெறும் பகுதி தென்மேற்கு பருவக்காற்றின் போது 50 சென்டிமீட்டர் மழை பெறும் பகுதி பெங்களூர் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்று என்று அழைக்கப்படுகிறது தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குவை தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குவை கீழே ஜெட் காற்றோட்டம் கீழே ஜெட் காற்றோட்டம் மான்சூன் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது எது மான்சூன் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது மௌசின் மௌசின் எனும் அரபு சொல்லின் பொருள் மௌசின் என்ற அரபு சொல்லின் பொருள் பருவக்காலம் பருவக்காலம் எனும் சொல்லை பயன்படுத்தியவர் பருவக்காலம் சாரி பருவக்காலம் எனும் சொல்லை பயன்படுத்தியவர் அரபு மாலுமி பருவக்காற்று தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசினால் அது பருவக்காற்று தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசினால் அது கோடைக்காலம் பருவக்காற்று வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி வீசினால் அது குளிர்காலம் டாஷ் கோட்பாட்டின்படி சூரியனின் நிலைக்கு ஏற்ப பருவக்கால இடப்பெயர்வு ஏற்படும் இயங்கு கோட்பாட்டின்படி எதனால் பருவக்காற்றுகள் உருவாகின்றன வளிமண்டல அழுத்தங்களினால் பருவக்காற்றுகள் உருவாகின்றன
குளிர்காலம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி குளிர்காலம், கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை, கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று காலம் தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை, வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் மற்றும் நவம்பர். குளிர்காலத்தின் போது சூரியனின் கதிர்கள் எதன் மீது செங்குத்தாக விழுகின்றன? குளிர்காலத்தின் போது சூரியனின் கதிர்கள் எதன் மீது செங்குத்தாக விழுகின்றன? மகர ரேகை. மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்தங்கள் உண்டாவது, மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்தங்கள் உண்டாவது மத்திய தரைக்கடல் பகுதியில். மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்தங்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகிப்பது ஜெட் காற்றோட்டம். மேற்கத்திய இடையூறு காற்றால் மழைப்பொழிவு பெறும் பகுதிகள், மேற்கத்திய இடையூறு காற்றால் மழைப்பொழிவு பெறும் பகுதிகள் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப். சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழும் காலம், சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழும் காலம் முன் பருவக்காற்று காலம் அல்லது கோடைக்காலம். இந்தியா முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவும் காலம், இந்தியா முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவும் காலம் கோடையின் முற்பகுதி. இந்திய நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெறும் காலம், இந்திய நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெறும் காலம் கோடைக்கால மத்திய மற்றும் இறுதி காலம். ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய உட்பகுதிகளில் தின சராசரி வெப்பநிலை, ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய உட்பகுதிகளில் தின சராசரி வெப்பநிலை 30 to 35 டிகிரி செல்சியஸ். கோடைக்காலத்தில் மத்திய இந்திய நிலப்பகுதியில் பகல் உச்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ். பூமியிலேயே வறண்ட பகுதி அடகாமா பாலைவனம். மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளில் முன் பருவக்கால மழையை தருவது, மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளில் முன் பருவக்கால மழையை தருவது தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும் காற்று. மாஞ்சாரல் என்னும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகள், மாஞ்சாரல் என்னும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகள் கர்நாடகா மற்றும் கேரள கடற்கரை. மாங்காய் விரைவில் முதிர்வதற்கு உதவும் மழை எது? மாங்காய் விரைவில் முதிர்வதற்கு உதவும் மழை மாஞ்சாரல் மழை. ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்றின் பெயர் நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி. நார்வெஸ்டர் தலக்காற்று குறுகிய கால மழையை தரும் இடங்கள், நார்வெஸ்டர் தலைக்காற்று குறுகிய கால மழையை தரும் இடங்கள் பீகார், மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம். இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக விளங்கும் பருவக்காற்று, இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக விளங்கும் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று கொங்கண கடற்கரை பகுதிக்கு வரும் காலம், தென்மேற்கு பருவக்காற்று கொங்கண கடற்கரை பகுதிக்கு வரும் காலம் ஜூன் 2வது வாரம். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் வரும் காலம் ஜூலை 15. உலகளாவிய காலநிலை நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகளாவிய காலநிலை நிகழ்வு எல்னோ என்று அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது, தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது எல்னினோ. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்திய வெப்பநிலை எவ்வளவு உயர்கிறது? தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்திய வெப்பநிலை எவ்வளவு உயர்கிறது? 46 டிகிரி செல்சியஸ். தென்மேற்கு பருவக்காற்றின் தொடக்கத்தின் போது தென்னிந்தியாவில் ஏற்படுவது, தென்மேற்கு பருவக்காற்றின் தொடக்கத்தின் போது தென்னிந்தியாவில் ஏற்படுவது பருவமழை வெடிப்பு. இந்திய வெப்பநிலையை பெருமளவில் குறைப்பது, இந்திய வெப்பநிலையை பெருமளவில் குறைப்பது பருவமழை வெடிப்பு. தென்மேற்கு பருவக்காற்றின் இரு கிளைகள், தென்மேற்கு பருவக்காற்றின் இரு கிளைகள் அரபிக் கடல் கிளை, வங்காள விரிகுடா கடல் கிளை. வட இந்தியா முழுவதும் கனமழையை தரும் தென்மேற்கு பருவக்காற்றின் கிளை, வட இந்தியா முழுவதும் கனமழையை தரும் தென்மேற்கு பருவக்காற்றின் கிளை அரபிக் கடல் கிளை. அரபிக் கடல் கிளை எதற்கு இணையாக உள்ளது? அரபிக் கடல் கிளை ஆரவள்ளி மலைத்தொடருக்கு இணையாக உள்ளது. வங்காள விரிகுடா கிளை எந்த மலைக்குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மவுன்சின் ராம்க்கு கனமழை தருகிறது? வங்காள விரிகுடா கிளை எந்த மலைக்குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மவுன்சின் ராம்க்கு கனமழை தருகிறது? காசி, காரோ, ஜெயந்தியா. இந்திய ஒட்டுமொத்த மலைப்பொழிவில் தென்மேற்கு பருவக்காற்றின் சதவீதம், இந்திய ஒட்டுமொத்த மலைப்பொழிவில் தென்மேற்கு பருவக்காற்றின் சதவீதம் 75%. வடகிழக்கு பருவக்காற்றின் மற்றொரு பெயர், வடகிழக்கு பருவக்காற்றின் மற்றொரு பெயர் பின்னடையும் பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக எதை நோக்கி வீசுகிறது? வங்காள விரிகுடா. வடகீழே காற்று தோன்ற காரணம், வடகீழே காற்று தோன்ற காரணம் வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் மழை பெறும் பகுதிகள், வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் மழை பெறும் பகுதிகள்
கேரளா, தமிழ்நாடு, தென் கர்நாடகா மற்றும் ஆந்திரா 35%. வங்கக்கடலில் உருவாகும் புயலால் மலைப்பெரும் பகுதிகள். வங்கக்கடலில் உருவாகும் புயலால் மலைப்பெரும் பகுதிகள் தமிழ்நாட்டின் பல பகுதி, ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகள். உலகின் மிக அதிக அளவு மழையை பெறும் பகுதி. உலகின் மிக அதிக அளவு மழையை பெறும் பகுதி மவுண்ட் சின்ட்ராம். இது மேகாலயால இருக்கு. இது எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர். இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை 110 சென்டிமீட்டர். இந்தியாவில் மழைப்பொழிவு, அதாவது 11% பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் மழை பெறுது. 21% பரப்பளவு 125 லிருந்து 200 சென்டிமீட்டர் மழை பெறுது. 37% பரப்பளவு 75 லிருந்து 125 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெறுது. அடுத்த 24% பரப்பளவு 35 to 75 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெறுது. 7% வந்து பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டரும் குறைவான மழையை பெறுது. 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு காணப்படும் பகுதிகள் எவை? 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு பெறும் பகுதிகள் மேகாலயாவின் தென்பகுதி, மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், திரிபுரா, நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம். இயற்கை தாவரங்கள் வளர்ச்சி மற்றும் பரவலை கட்டுப்படுத்துபவை. இயற்கை தாவரங்கள் வளர்ச்சி மற்றும் பரவலை கட்டுப்படுத்துபவை கால்நிலை மற்றும் மண் வகைகள், மழைப்பொழிவு மற்றும் நிலத்தோற்றங்கள். ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும், ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ்க்கும், ஆண்டு ஈரப்பதம் 70% மேல் கொண்ட காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அயனமண்டல பசுமைமாறா காடுகள். அயனமண்டல பசுமைமாறா காடுகள் காணப்படும் பகுதிகள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான், நிக்கோபார் தீவு, அஸ்ஸாம், மேற்கு வங்கம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா. அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் காணப்படும் மரங்கள் தென்னை, மூங்கில், சின்கோனா, ரப்பர், பெனி, ரோஸ்மரம், சிடார். ஆண்டுதோறும் 100 to 200 மீட்டர் மழை மற்றும் வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் மற்றும் ஒப்பு ஈரப்பதம் 60 to 70% கொண்ட காடுகள் எவை? அயனமண்டல இலையுதிர் காடுகள். இலையுதிர்காடுகள் இலையை உதிர்க்கும் காலம் வசந்த காலம் மற்றும் கோடைக்கால முற்பகுதி. அயனமண்டல இலையுதிர்காடுகள் காணப்படும் இடங்கள் பஞ்சாப் முதல் அஸ்ஸாம் வரை, அதாவது இமயமலைக்கு அருகில், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திரா, பீகார், மேற்கு வங்கம், மத்திய இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. அயனமண்டல இலையுதிர்காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் தேக்கு மற்றும் சால். அயனமண்டல இலையுதிர்காடுகளில் காணப்படும் இதர மரங்கள் சந்தனம், ரோஸ், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சிசம், மரப்படாக். நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் செய்யப்படும் காடுகள் எவை? அயனமண்டல இலையுதிர்காடுகள். அயனமண்டல வறண்ட காடுகளின் மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை. இடைநிலை காடு வகைகள் என அழைக்கப்படுவது அயனமண்டல வறண்ட காடுகள். அயனமண்டல வறண்ட காடுகள் காணப்படும் பகுதி மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மேற்கு, மகாராஷ்டிரா கிழக்கு, மேற்கு கர்நாடகா, கிழக்கு தமிழ்நாடு. அயனமண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் மரங்கள் ஆலமரம், ஆவாரம்பூ, பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம், மூங்கில். பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முட்புதர் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. முட்புதர் காடுகளின் ஆண்டு சராசரி வெப்பநிலை 50 சென்டிமீட்டருக்கும் குறைவு. முட்புதர் காடுகள் காணப்படும் பகுதி மேற்கு ராஜஸ்தான், வடக்கு குஜராத், தென்மேற்கு பஞ்சாப், தக்காண பீடபூமியின் கர்நாடக பகுதி, மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர வறண்ட பகுதி. முட்புதர் காடுகளில் காணப்படும் மரங்கள் ஈச்சமரம், கருவேலம், சீமை கருவேலம். மலைக்காடுகளின் வகைகள் கிழக்கு இமயமலை காடுகள் எவ்வகை காடுகள் பசுமை மாறா காடுகள். கிழக்கு இமயமலை காடுகளில் காணப்படும் மரங்கள், அதாவது 1200 முதல் 2400 மீட்டர் வரை, கெஸ்னெடி, சால்புக், லாரஸ், அமூரா.
கிழக்கு இமயமலை காடுகளில் காணப்படும் மரங்கள் அதாவது 2400 டு 3600 மீட்டர் வரை ஜூனிப்பர் ஓக் பிர்ச் பெர்பைன் ப்ரூஸ். மேற்கு இமயமலை காடுகள் காணப்படும் பகுதி மேற்கு இமயமலை காடுகள் காணப்படும் பகுதி இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட். மேற்கு இமயமலை காடுகளில் 900 மீட்டர் வரை வளர்பவை மேற்கு இமயமலை காடுகளில் 900 மீட்டர் வரை வளர்பவை அரை பாலைவன தாவரங்கள் அல்லது முட்புதர் செடி. மேற்கு இமயமலை காடுகளில் 900 முதல் 1800 மீட்டர் உயரங்களில் காணப்படும் மரங்கள் சிற்பைன். மேற்கு இமயமலை காடுகளில் காணப்படும் இதர மரங்கள் மேற்கு இமயமலை காடுகளில் காணப்படும் இதர மரங்கள் சால், சிமோல்டா, ஜாமுன், ஜிஜிபி. மேற்கு இமயமலை காடுகளில் 1800 முதல் 3000 மீட்டர் உயரத்தில் காணப்படும் காடுகள் மித வெப்பமண்டல ஊசியிலை காடுகள். சுமார் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலையின் உயரமான பகுதியில் காணப்படும் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அல்பைன் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அல்பைன் காடுகள் கொண்டுள்ள மரங்கள் அல்பைன் காடுகளில் காணப்படும் மரங்கள் ஊசியிலை மரங்கள். அல்பைன் காடுகளில் காணப்படும் மரங்கள் அல்பைன் காடுகளில் காணப்படும் மரங்கள் ஓக், சில்வர், பீர் பைன், ஜூனிப்பர். டெல்டாக்கள் பொங்குமுகம் மற்றும் கடற்கழிமுக பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? டெல்டாக்கள் பொங்குமுகம் மற்றும் கடற்கழிமுக பகுதிகளில் காணப்படும் காடுகள் ஓத அலைக்காடு என்று அழைக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய சதுப்புநில காடுகள் உலகின் மிகப்பெரிய சதுப்புநில காடுகள் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. ஓத அலைக்காடுகளின் மற்றொரு பெயர் ஓத அலைக்காடுகளின் மற்றொரு பெயர் டெல்டா காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகள் ரெண்டுமே வந்து ஓத அலைக்காடுகளோட மற்றொரு பெயர். மகாநதி கோதாவரி கிருஷ்ணா நதி டெல்டா பகுதிகளில் காணப்படும் ஓத காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மகாநதி கோதாவரி கிருஷ்ணா நதி டெல்டா பகுதிகளில் காணப்படும் ஓத காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கடற்கரையோர காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கடற்கரையோர காடுகள் கடற்கரை காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கடற்கரை காடுகளின் முதன்மை மரங்கள் எவை? கடற்கரை காடுகளின் முதன்மை மரங்கள் பனை, சவுக்கு மற்றும் தென்னை. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சென்னையில் தென்னை. கடற்கரை காடுகள் அதிகம் காணப்படும் பகுதி கடற்கரை காடுகள் அதிகம் காணப்படும் பகுதி கோவா மற்றும் கேரள கடற்கரை. நதிவன பகுதி மற்றும் ஆற்றங்கரை காடுகள் காணப்படும் பகுதி நதி வனப்பகுதி மற்றும் ஆற்றங்கரை காடுகள் காணப்படும் பகுதி கங்கை யமுனையில் காணப்படும் காதர் பகுதிகள். பசுமையான புதர் மற்றும் புளியமரம் போன்றவற்றிற்கு பெயர் போன காடுகள் எவை? பசுமையான புதர் மற்றும் புளியமரம் போன்றவற்றிற்கு பெயர் போன காடுகள் ஆற்றங்கரை காடுகள். இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்ட விலங்குகள் இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்ட விலங்குகள் வனவிலங்குகள். வனவிலங்குகளின் வகைகள் வனவிலங்குகளின் வகைகள் முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பற்றவை. உலகின் மொத்த வனவிலங்கு உயிரினங்கள் உலகின் மொத்த வனவிலங்கு உயிரினங்கள் 1.5 மில்லியன். இந்தியாவில் காணப்படும் வனவிலங்குகள் இந்தியாவில் காணப்படும் வனவிலங்குகள் 81,651 மேல். முதுகெலும்பற்ற உயிரினம் முதுகெலும்பற்ற உயிரினம் 6,500, மெல்லுடலி 5,000, மீன் 2,546, பறவை 1,628, பாலுட்டி 458, ஊர்வன 446, இருவாழ்வி 204, சிறுத்தை 4, பூச்சி 60,000. கலைமான் எந்தெந்த மாநிலத்திற்கு மாநில விலங்காக உள்ளது கலைமான் எந்தெந்த மாநிலத்திற்கு மாநில விலங்காக உள்ளது ஆந்திரா, ஹரியானா மற்றும் பஞ்சாப். வன விலங்குகளின் வாழிடம் என்று அறியப்படுவது வன விலங்குகளின் வாழிடம் என்று அறியப்படுவது இந்தியா. இந்திய வனவிலங்குகள் வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய வனவிலங்குகள் வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. ஐநா அதாவது ஐக்கிய நாடுகள் உயிரியல் பன்மை மரபு கருத்தரங்கில் நாடுகள் தத்தமது உயிரியல் வளங்களை பயன்படுத்தும் இறையாண்மை அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1992. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை 102. இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை 515. நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது எது நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று உயிர்கோள பெட்டகம். இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை 18.
யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படும் உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை 11. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நாக்ரக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அகத்தியமலை மற்றும் அமர்கண்டாக். புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1973. 1979 புலிகளின் எண்ணிக்கை, 1979 புலிகளின் எண்ணிக்கை 3015. அச்சன்கமர் அமர்கண்டாக் உயிர்கோள காப்பகங்கள் காணப்படும் பகுதி, அச்சன்கமர் அமர்கண்டாக் உயிர்கோள காப்பகங்கள் காணப்படும் பகுதி மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம் உள்ள பகுதி, அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம் உள்ள பகுதி கேரளா. திப்ரு செய்கோவா உயிர்கோள பெட்டகம் காணப்படும் பகுதி, திப்ரு செய்கோவா உயிர்கோள பெட்டகம் காணப்படும் பகுதி அஸ்ஸாம். அருணாச்சல பிரதேசத்தில் காணப்படும் உயிர்கோள காப்பகம், அருணாச்சல பிரதேசத்தில் காணப்படும் உயிர்கோள காப்பகம் திகேஸ்திபங். அந்தமான் நிக்கோபாரில் காணப்படும் உயிர்கோள காப்பகம் பெரிய அந்தமான். மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் தமிழ்நாட்டில் உள்ளது. கட்ச் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, கட்ச் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி குஜராத். சிக்கிமில் காணப்படும் உயிர்கோள காப்பகம், சிக்கிமில் காணப்படும் உயிர்கோள காப்பகம் கஞ்சன்ஜங்கா. மானஸ் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, மானஸ் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி அஸ்ஸாம். நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி உத்தரகாண்ட். நீலகிரி உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, நீலகிரி உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி தமிழ்நாடு. நாக்ரக் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, நாக்ரக் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி மேகாலயா. பச்மாரி உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, பச்மாரி உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி மத்திய பிரதேசம். சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி ஒடிசா. சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் காணப்படும் மாநிலம், சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் காணப்படும் மாநிலம் மேற்கு வங்கம். குளிர்பாலைவனம் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி, குளிர்பாலைவனம் உயிர்கோள காப்பகம் காணப்படும் பகுதி இமாச்சல பிரதேசம். சேஷாலம் குன்றுகள் காணப்படும் மாநிலம், சேஷாலம் குன்றுகள் காணப்படும் மாநிலம் ஆந்திரா. பன்னா உயிர்கோள பெட்டகம் காணப்படும் பகுதி, பன்னா உயிர்கோள பெட்டகம் காணப்படும் பகுதி மத்திய பிரதேசம். ஒரே அளவு மலைப்பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள், ஒரே அளவு மலைப்பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் சமமலை கோடுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.